தெரியுது சார். இந்த இது கடைசி விஷயம் வந்து நிறைய பேர் அந்த கௌசிக் பிரதர்லாம் வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி, அது பாத்துட்டீங்களா படம் பாத்துட்டீங்களா? பிரசாந்த் பிரதர் நீங்க பாத்துட்டீங்களா? பிரசாந்த் ப்ரோ, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. அதை பத்தி படம் டிக்கெட் பார்த்த போட்டிருக்கீங்க? ரொம்ப கடைசி விவசாயி வந்து உண்மையாலுமே கொஞ்சம் பொறுமையோட ஒரு சினிமா தெளிவோட பார்த்தோம்னா ஒரு அட்டகாசமான படம். அதாவது சின்ன வயசுல வாழ்க்கையில ஏதாவது விவசாயத்தை பத்தி, விவசாயத்துக்கு பக்கத்துல போயிருந்தீங்கன்னா ஒரு உழவு ஓட்டுறது, களை எடுக்கிறதுனா என்ன, ஒரு மனம் மாத்துறதுனா என்ன, இதெல்லாம் நீங்க பிசிக்கலா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணீர் வராம நீங்க அந்த படத்தை விட்டு வெளியில வரவே மாட்டீங்க. படத்தோட பியூட்டி என்னன்னா, கார்த்தி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி ஹீரோ கிடையாது, அங்க யாருமே ஹீரோ கிடையாது. அங்க அவர் வந்து எப்படி கேமியோ பண்ணியிருக்காரா? இல்ல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரா, இல்ல இப்படி கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி எது பண்ணா ஏத்துக்குவீங்க எது பண்ணாலும் ஏத்துக்கும். நல்லா நடிச்சா ப்ரோ? எல்லாருமே அவர் வந்து கேமியோ தான் ப்ரோ, அவர் வந்து கேமியோ தான். அவர் ஒரு 20 நிமிஷம் வருவார்னு வச்சுக்கோங்க படத்துல, அந்த மாதிரி தான் வருவார். ஆனா அந்த படம் வந்து நீங்க படம் பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா விஜய் சேதுபதி வர்றதை விட அந்த தாத்தாவோட சீன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சி என்ன அதுல பியூட்டி என்னன்னா, அவர் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த தாத்தா வந்து அவங்க வந்து மாயாண்டி அப்படின்ட்டு வந்து நல்லாண்டி, அவர் பேர் நல்லாண்டின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிக்க வச்சு அவர் இறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். படம் ஷூட்ல மேக்ஸிமம் எந்த ஏரியால பண்ணாங்க பிரதர்? இரியா சொல்ல முடியா? உடனே ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்து உள்ள சொருகிறது. இரியா 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 கொஞ்சம் இரு, ஒரு 5 நிமிஷம் இரு. அது என்னன்னு சொல்ற உனக்கு என்னன்னா, அந்த தேனி அது பக்கத்துல நிறைய எடுத்திருக்காங்க போல. இதுல என்னன்னா, சினிமட்டோகிராஃபி மணிகண்டன், எடிட்டிங்கும் மணிகண்டன் தான், ஸ்கிரீன் பிளே கிட்டத்தட்ட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மணிகண்டன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ஏன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம அந்த படம் பார்க்கும்போது புரியும். என்னன்னா, ஒவ்வொரு ஷாட்டுமே இயற்கையை ஒத்த ஒரு ஷாட்டா இருக்கும். ஒரு தாத்தா நடந்து வர்றாருன்னா அந்த நடந்து வர்றதோட எண்ட் ஆகாது, அப்படி நடந்து வந்து முடிஞ்சோடனே அப்படியே அந்த ஆலமரத்தை அப்படியே காட்டும். அப்படியே அப்படியே பேன் பண்ணி பேன் அப்படியே பேன் மேலே வந்து பேன் பண்ணி ஒரு மாதிரி பேன் அப் பண்ணி ஆலமரத்தை காட்டும். அதாவது நம்ம எதை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத எந்த ஒரு மெசேஜுமே இல்லாம சொல்றது இருக்குல்ல, அதையும் வந்து மணிகண்டன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. நம்ம ஊரை, சொந்த ஊரை, பிறந்த ஊரை, நீங்க எல்லாம் அதான் சொல்றேன்னா, கிராமத்துல யாராவது பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா பயங்கரமா மிஸ் பண்ணுவீங்க.